வெல்கம் டு மாம்ஸ் நரேஷன். இந்த மாதிரி ஒரு வறுத்த மாவை நீங்கள் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? நல்ல தேங்காய் மணத்தோடு இருக்கக்கூடிய இந்த மாவை எப்படி நம்ம செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கும் இந்த மாவு செய்யறதுக்கு நான் ரேஷன் அரிசியை தான் எடுத்திருக்கேன். ரேஷன் பச்சரிசியை நல்லா கழுவி வெயிலில் காய போட்டு அதை மில்லில் கொடுத்து மாவாக எடுத்து வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு கப் மாவை நான் இந்த ரெசிபிக்கு எடுத்துக்கிறேன். அந்த ஒரு கப் மாவை கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு டம்ளர் மாவில் கொஞ்சமாக உப்பு, அதாவது உங்களுக்கு எவ்வளோ உப்பு டேஸ்ட் வேணுமோ அதை போட்டு கரைச்சிக்கலாம். எடுத்து வச்சுருக்க மாவை இந்த உப்பு தண்ணியை லைட்டாக தெளித்து தெளித்து கொஞ்சம் புட்டு பதத்துக்கு இந்த மாவை நம்ம பிசைஞ்சு எடுக்கலாம். ஏன்னா அப்போ தான் உப்பு மாவில் ஈவனாக பரவும். பாருங்கள், இந்த பதத்துக்கு மாவு வரும், அந்த டைமில் அதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல முத்தின தேங்காவாக எடுத்துக்கங்க. தேங்காவோட குவான்டிட்டி அதிகமாக ஆக அதோட ருசியும் அதிகமாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காவை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுப்பு சூடு மிதமாக இருக்கணும், அதனால் நான் ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைக்கிறேன். இந்த துருவின தேங்காயை அந்த கடாயில் போட்டு அதை நல்லா வறுக்கலாம். கைவிடாமல் நம்ம வறுக்கணும். வறுப்பட வறுப்பட தேங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் போய் இதை நல்லா ஒரு கிறிஸ்பி ஃபார்முக்கு வரும். ரொம்ப ப்ரௌனாக வேண்டாம், ஆனால் உங்களுக்கு ப்ரௌனாக தேவைப்பட்டால் அதை அடிப்பிடிக்காமல் வறுத்து எடுத்துக்கவும். இப்போ பாருங்கள், தேங்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்ல ஒரு பொன்னிறத்திற்கு அது வந்திருக்கு. நான் இது போதும்னு சொல்லி எடுத்து தனியாக ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுக்கிறேன். இப்போது அதே கனமான பாத்திரத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க அந்த மாவை போட்டு அதை மிதமான சூட்டில் கைவிடாமல் வறுக்கணும். மாவும் இதே மாதிரி தான், வறுப்பட வறுப்பட அதில் இருக்கிற அந்த ஈரப்பசை போய் மாவு அப்படி உதிரி உதிரியாக வர ஆரம்பிக்கும். அதே போல் தேங்காய் வறுக்கும் போதும் மாவை வறுக்கும் போதும் நல்ல மணம் வந்துக்கிட்டே இருக்கும். மாவு ப்ரௌனாக மாற ஆரம்பித்ததும் அதில் இருக்கிற கட்டிகளை நம்ம அமுக்கி பார்க்கும்போது அதில் ஈரப்பசை இருந்தால் இன்னும் அடுப்பை லோவில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வறுக்கலாம். மாவு நல்லா வறுபட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விடுங்க. அதில் கொஞ்சம் கட்டிகள் இருக்கிறனால அது நல்லா கூலாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மாவு நல்லா கூலான உடனே ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அது உங்கள் ஆப்ஷனல், போட்டு இந்த மாவை மிக்சியில் ஒரு அடி அடித்து நம்ம எடுத்துக்கலாம். மிக்சியில் போடும்போது நல்ல பெரிய ஹார்டான அந்த கட்டிகளெல்லாம் உடைஞ்சிரும். இப்போது அந்த கனமான பாத்திரத்தில் திருப்பி இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதனோட தேங்காயை நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம போட்டுக்கலாம். சர்க்கரை நான் இன்றைக்கி ஒரு 1/2 கப் சர்க்கரை தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சர்க்கரை இதனோட போட்டு இதை மூணையும் நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவோட டெக்ஸ்சர் ரொம்ப மையாக இருக்காது, கொஞ்சம் திரித்திரியாக தான் இருக்கும். அதனால் அதை அப்படியே எடுத்து சாப்பிடும்போது நமக்கு தொண்டையில் அடைக்காது. புழுங்கல் அரிசி பொரிமாவை விட இது கம்ப்ளீட்டாக ஒரு புதிய டேஸ்டில் இருக்கும். பொதுவாக குழந்தைகள் படிக்கும்போது இல்லை வேறு ஏதாவது கிராஃப்டில் ஈடுபடும்போது அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாவை ஒரு 2 or 3 teaspoons நம்ம வாயில் போட்டு சாப்பிட்டோம்னா அந்த உணர்வு நல்லா இருக்கும். இது தேங்காயெல்லாம் சேர்த்து செய்கிறனால இது நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கூட. இதை நம்ம ரொம்ப நாளுக்கு ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணலாம். ஒரு 2 or 3 months நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா கூட தேங்காயை இன்னும் நல்லா வறுப்பிட்ட வச்சுட்டு நம்ம இதை ஸ்டோர் பண்ணலாம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு கமெண்ட் எழுதுங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.